வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபால். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கம் அருகே அதிதீவிரம் அடைந்துள்ள அம்பன் புயல் கரையை கடக்கவுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உயர்மட்ட குழுவினர்களுடன் ஆலோசனை நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. அனைத்து உதவிகளையும் வழங்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியிடம் அமித்ஷா உறுதி. ஆயிரத்து 565 ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் 20 லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர் பியூஷ் கோயல். கொரோனா தொற்றை ஒழிக்கும் நடவடிக்கையில் உலக நாடுகள் மீதான அக்கறையை பறைசாற்றும் விதத்தில் 123 நாடுகளுக்கு அத்தியாவசிய மருந்து பொருட்களை வழங்கியுள்ளது இந்தியா. அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பெருமிதம். மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய கல்வி தொலைக்காட்சி அலைவரிசைகள் வாயிலாக நாட்டின் கல்வித்தரம் உயரும். அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நம்பிக்கை. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி பெற்று சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசு பெருமிதம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஜூன் 15ஆம் தேதி ஒத்திவைப்பு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அறிவிப்பு. விரிவான செய்திகள். கொரோனா தொற்று பாதிப்புகள், அதனால் ஊரடங்கு, அதைத் தொடர்ந்த வாழ்வாதார பாதிப்புகள் என்று நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அம்பன் புயலால் ஏற்படவுள்ள பாதிப்புகள் குறித்தும் அந்த சவாலை எதிர்கொள்வது குறித்தும் மத்திய அரசு பல்வேறு மட்டங்களில் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த புயலால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. அதிதீவிரம் அடைந்துள்ள அம்பன் புயல் மேற்குவங்க மாநிலத்திற்கும் பங்களாதேஷுக்கும் இடையே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் அது தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் இந்த ஆலோசனையின் போது உறுதியளித்துள்ளார். பிரதமர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா, பிரதமரின் முதன்மை ஆலோசகர் பி கே சின்ஹா, தேசிய பேரிடர் மீட்புப் படையின் தலைமை இயக்குநர் எஸ் என் பிரதான் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாளை புயல் கரையை கடக்கும் போது ஒடிஷா, மேற்குவங்க மாநிலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அதனை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. மேற்குவங்கம், ஒடிஷா மாநிலங்களில் அம்பன் புயல் தொடர்பான பணிகளை தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 25 குழுக்கள் மேற்கொண்டு வருவதாக அப்படையின் இயக்குநர் எஸ் என் பிரதான் பிரதமரிடம் தெரிவித்தார். அம்பன் புயலை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த பிரதமர் சம்பந்தப்பட்ட மாநில அரசு உயரதிகாரிகளிடமும் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து பிரதமர் மோடி தமது ட்விட்டர் பதிவில் அம்பன் புயலின் தற்போதைய நிலவரம் மற்றும் ஆயத்த நிலைமை குறித்து ஆய்வு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். பாதிப்பு ஏற்பட்டால் மக்களை அவசரமாக வெளியேற்றுவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க தாம் பிரார்த்திப்பதாக கூறியுள்ள பிரதமர் அம்பன் புயலை எதிர்கொள்ள மத்திய அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அதில் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே புயல் குறித்து அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா தலைமையில் தேசிய நெருக்கடி நிலை கண்காணிப்பு குழுவின் கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மட்டுமல்லாது பாதுகாப்பு படையினர், மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு துறையினரும் தயார் நிலையில் இருக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டது. இந்த புயல் மேற்குவங்க மாநிலத்தின் திஹா மற்றும் பங்களாதேஷின் ஹத்தியா தீவுகளுக்கிடையே பலத்த சூறாவளி காற்றுடன் நாளை கரையை கடக்கும் என்று வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது இந்த புயல் கொல்கத்தாவிற்கு தென்மேற்கு ஏறக்குறைய 700 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் அதிவேக புயலாக நிலை கொண்டுள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம், ஒடிஷா மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மீன்பிடி தொழிலில் மீனவர்கள் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அம்பன் புயலின் காரணமாக மத்திய மேற்கு வங்கக்கடல், தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு 150-200 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும்,
தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் புயலால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ள மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்தார். புயலால் ஏற்படக்கூடிய நிலைமையை சமாளிக்க மத்திய அரசு மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அளிக்க தயாராக உள்ளது என்று அப்போது உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இதுவரை 20 லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சுமார் 1565 ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தொழிலாளர்களை அழைத்து வருவதற்காக உத்தரப்பிரதேசம் 837 ரயில்களையும் பீகார் 428 ரயில்களையும் மத்திய பிரதேசம் 100 சிறப்பு ரயில்களையும் இயக்க அனுமதி அளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க ஏதுவாக ரயில்வே துறையுடன் ஒருங்கிணைந்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த தொழிலாளர்களிலும் பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தோருக்கு சிறப்பு கவனம் அளிக்கப்பட வேண்டும் என்று அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகங்களுக்கு மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியுள்ளார். கொரோனா தொற்று மற்றும் அதனால் வாழ்வாதார இழப்பு காரணத்திற்காக பெருமளவு தொழிலாளர்கள் தங்களின் சொந்த மாநிலங்களை நோக்கி இடம்பெயர்ந்து வருவதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்று தவிக்கும் தொழிலாளர்களின் சிரமங்களை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் எடுத்தால் தாம் மிகுந்த நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருப்பதாக அஜய் பல்லா அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் ஓய்வெடுக்கும் அறை, சுகாதார வசதிகள், உணவளித்தல், அவர்களின் உடல்நிலையை பராமரித்தல் ஆகிய ஏற்பாடுகளை மாநில அரசுகள் செய்து தர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ரயில்கள் பேருந்துகள் புறப்படும் நேரம் குறித்த சரியான தகவல் மற்றும் விளக்கங்களை தொழிலாளர்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் அவர்களிடையே தேவையற்ற வதந்திகள் பரவுவதை தடுக்க முடியும் என்று அஜய் பல்லா தமது கடிதத்தில் கூறியுள்ளார். பெண்கள் குழந்தைகள் முதியோருக்கு சிறப்பு போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்க மாநில அரசுகள் ரயில்வே துறையுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தன்னார்வலர்களின் உதவியுடன் கூடுதல் பேருந்துகளை இயக்கி தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும். மாநிலங்களுக்கிடையே தொழிலாளர்கள் பயணம் மேற்கொள்ளும் போது அவர்களுக்கான அனுமதி சீட்டு உள்ளிட்ட வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என அஜய் பல்லா அதில் வலியுறுத்தியுள்ளார். சிறப்பு ரயில்கள் மூலம் வெளிமாநில தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்கான திருத்தப்பட்ட விதிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி உள்துறை அமைச்சகத்துடன் ரயில்வே அமைச்சகம் ஆலோசனை நடத்திய பின்னர் ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தொழிலாளர்களை அனுப்பி வைப்பதற்கு ஏதுவாக சிறப்பு அதிகாரிகளை நியமிப்பதுடன் அத்தகைய தொழிலாளர்களை அழைத்து வரவும் அனுப்பி வைக்கவும் தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். சிறப்பு ரயில்களின் நேரம், அவை நின்று செல்லும் ரயில் நிலையங்கள், சென்று சேரும் ரயில் நிலையங்கள் போன்றவை ரயில்வே அமைச்சகத்தால் மாநில அரசுகளின் தேவைக்கேற்ப இறுதி செய்யப்பட வேண்டும். அதுபோன்று சிறப்பு ரயில்கள் முடிவு செய்யப்பட்ட பின்னர் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் தொழிலாளர்களை அழைத்து வருவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்து ரயில்வே துறை தெரிவிக்க வேண்டும். ரயிலில் செல்லும் பயணிகள் அனைவருக்கும் உரிய பரிசோதனைகள் செய்யப்பட்டு தொற்று அறிகுறி இல்லை என உறுதி செய்யப்பட்டவர்கள் மட்டுமே ரயிலில் ஏறுவதை ரயில்வே துறை உறுதிப்படுத்த வேண்டும். பயணத்தின் போது அனைத்து பயணிகளும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் சென்று சேரும் ரயில் நிலையங்களில் அந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வகுத்துள்ள விதிமுறைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் அந்த விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் 123 நாடுகளுக்கு அத்தியாவசிய மருந்து பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது. இதற்கிடையே பணியிடங்களில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள 123 நாடுகளுக்கு ஒற்றுமையை பறைசாற்றும் விதத்தில் இந்தியா அத்தியாவசிய மருந்து பொருட்களை வழங்கியிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். தில்லியில் கொரோனா மேலாண்மையில் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் சம்பந்தமான 73வது உலக சுகாதார மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், கொரோனா தொற்று சவாலை இந்தியா அரசியல் அர்ப்பணிப்புடன் கையாண்டு வருவதாக தெரிவித்தார். உரிய நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கப்பட்டதால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டதோடு வெளிநாடுகளிலிருந்து திரும்பிய அனைவருக்கும் உரிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
ஊரடங்கால் தாயகம் திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் தவித்துக் கொண்டிருந்த இந்தியர்களை அழைத்து வருவது, சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, பரிசோதனைகளை பெருமளவிற்கு மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொண்டது போன்றவற்றை இந்தியா உறுதியாக மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே பணியிடங்களில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த வழிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. குளிர்காய்ச்சல் போன்ற உடல்நல பாதிப்பால் ஊழியர் ஒருவர் அவதிப்படுவது அறியப்பட்டால் அவரை அலுவலகத்தில் பணியாற்ற அனுமதிக்க கூடாது. உள்ளூர் சுகாதார அதிகாரிகளிடமிருந்து மருத்துவ அறிவுரையை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அந்த நபருக்கு உறுதிப்படுத்தப்பட்டாலோ, தொற்று இருக்கும் என்ற சந்தேகம் ஏற்பட்டாலோ உடனடியாக உயரதிகாரிகளுக்கு அது பற்றிய தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். கொரோனா பாதிப்புள்ள பகுதியைச் சேர்ந்த எந்த ஒரு ஊழியராவது வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள விருப்பம் தெரிவித்தால் அவரை வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதி வழங்கப்பட வேண்டும். ஒருவரோ சில நபர்களோ அலுவலக அறையை பகிர்ந்து கொள்ளும் போது கொரோனா தொற்று தொடர்பான அறிகுறிகள் யாருக்காவது தென்பட்டால் பாதிக்கப்பட்ட நபர் குறிப்பிட்ட ஒரு அறையிலோ அல்லது வேறு இடங்களில் உள்ள முகாம்களிலோ தனிமைப்படுத்தப்பட வேண்டும். மருத்துவர் பரிசோதனை நடத்தும் வரை அவருக்கு முகக்கவசம் அல்லது முகத்தை முழுமையாக மூடிக்கொள்வதற்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும். மத்திய அல்லது மாநில சுகாதாரத்துறையின் உதவி எண்கள் மூலம் அது பற்றி தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்டவருடன் தொடர்பில் இருப்பவர்களுக்கும் கிருமி நாசினி வழங்கப்பட்டு கண்காணிக்கப்பட வேண்டும். மாவட்ட விரைவுக்குழு பணியமர்த்தப்பட்டு தொற்று உறுதி செய்யப்பட்டவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் குறித்த விவரங்களை பட்டியலிட வேண்டும். அதுபோன்று பணியிடங்களில் தொற்று உடையவர் அவருடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தி மருத்துவ அறிக்கை பெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும். ஒன்று அல்லது இரண்டு நபர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த நபர்கள் 48 மணி நேரத்திற்கு முன்பு வரை சென்ற அனைத்து பகுதிகளும் கிருமி நாசினி கொண்டு தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அலுவலக கட்டடத்தை மூட வேண்டிய அவசியமில்லை. கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பின்னர் பணிகளை தொடரலாம். மிக அதிக எண்ணிக்கையிலானோர் பாதிக்கப்பட்டால் 48 மணி நேரம் வரை அந்த கட்டடம் மூடப்பட்டு கிருமி நாசினி கொண்டு தூய்மைப்படுத்தப்பட்ட பின்னர் மீண்டும் திறக்கப்பட வேண்டும். பிற ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றி கட்டடம் தூய்மைப்படுத்தப்பட்டதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்னர் மீண்டும் பணிக்கு வரலாம் என்பன உள்ளிட்ட வழிமுறைகளை சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. பணியிடங்களில் எச்சில் துப்புவது இனி அபராதத்துடன் கூடிய தண்டனையாகும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மத்திய அரசு துறைகளுக்கும் மத்திய பணியாளர் நலத்துறை அனுப்பியுள்ள உத்தரவில் பணியிடங்களில் எச்சில் துப்புவதை தடுக்கும் இத்தகைய உத்தரவை அனைத்து துறைகளின் தலைவர்களும் உறுதிப்படுத்துவதுடன் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த உத்தரவால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் பணியிடங்கள் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் என்று தெரிகிறது. பொது இடங்கள் மற்றும் பணியிடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கூடுமானவரை வீட்டிலிருந்தே பணியாற்றும் நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும். பணியிடங்களில் வேலை செய்வோருக்கிடையே போதிய இடைவெளி இருப்பதையும் தனிநபர் இடைவெளியை ஊழியர்கள் கடைபிடிப்பதையும் சம்பந்தப்பட்ட துறைகளின் தலைவர்கள் உறுதி செய்ய வேண்டும். மதிய உணவு இடைவெளியிலும் பணி நேரம் மாறும்போதும் கூட்டம் சேர்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அந்த உத்தரவில் கேட்டுக் கொண்டுள்ளது. உதவிச் செயலாளர் நிலையிலான ஊழியர்களுக்கு கீழ் 50% பணியாளர்களுடன் அலுவலகங்கள் செயல்பட மத்திய அரசு நேற்று உத்தரவிட்டது. ஏற்கனவே 33% ஊழியர்களுடன் இயங்கி வந்த மத்திய அரசு அலுவலகங்கள் தற்போது 50% ஊழியர்கள் என அதிகரிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த உத்தரவை மத்திய பணியாளர் நலத்துறை வெளியிட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலை இந்தியா மற்ற நாடுகளை விட திறம்பட கட்டுப்படுத்தியுள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 100,000 எட்ட 64 நாட்கள் ஆகியுள்ளது. அமெரிக்காவில் கொரோனா பரவத் தொடங்கிய 25 நாட்களில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 100,000 கடந்தது. இதேபோல் ஸ்பெயின், ஜெர்மனி, இங்கிலாந்து, இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட பொருளாதாரத்தில் முன்னேறிய மக்கள் தொகை குறைவாக உள்ள நாடுகளிலும் சுமார் 30 நாட்களில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 100,000 கடந்தது. ஆனால் 130 கோடிக்கும் அதிகமானோர் வசிக்கும் இந்தியாவில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதாலும் தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டதாலும் பாதிப்பு கணிசமான அளவிற்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரையில் மற்ற நாடுகளில் ஆயிரக்கணக்கானோர் கொரோனாவால் உயிரிழந்த நிலையில் இந்தியாவில் 3.2% பேர் மட்டுமே கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர்.
ஜம்மு காஷ்மீரில் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே பாகிஸ்தான் இன்று மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இன்று காலை 7:30 மணி அளவில் சுந்தர்பனி பகுதியில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாகவும் இதற்கு தகுந்த பதிலடியை இந்திய ராணுவம் அளித்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த இரு தினங்களாக எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறிய தாக்குதல்களை நடத்தி வருகிறது. நேற்று பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள குல்பூர் பகுதியில் இதேபோல் அத்துமீறிய தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியது. இதற்கு இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்று பரவலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 49 லட்சத்தை கடந்துள்ளது. 19 லட்சத்திற்கும் அதிகமானோர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 3,20,000 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டியது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 4,970 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,11,139 அதிகரித்துள்ளது. மேலும் 134 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் 3,163 உயர்ந்துள்ளது. இதற்கிடையே மேலும் 2,350 பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை 39,174 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. அம்மாநிலத்தில் இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 35,058 அதிகரித்துள்ளது. இதில் 1,249 பேர் உயிரிழந்தனர். 8,437 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 10,054 பேர் பாதிக்கப்பட்டு 168 பேர் உயிரிழந்தனர். 4,485 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 11,760 அதிகரித்துள்ளது. நேற்று 536 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 234 பேர் நேற்று குணமடைந்த நிலையில் இதுவரை 4,406 பேர் குணமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 3 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் 81 உயர்ந்துள்ளது. சிறை இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள். பங்கேற்கிறார் ஆயுர்வேத மருத்துவர் கே கௌதமன், சந்திக்கிறார் என் ஜெகநாத். நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இன்று மாலை 7:30 நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 385,63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் புதுக்கோட்டை, கரூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு மத்திய அரசின் ஒப்புதலை பெற்று சாதனை படைத்துள்ளதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் 8.68 ஹெக்டேர் பரப்பளவில் 150 மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையுடன் புதிதாக அமையவிருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க மத்திய அரசின் பங்களிப்பாக 195 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படவுள்ளது. எஞ்சிய 190 கோடியே 63 லட்சம் ரூபாயை மாநில அரசு வழங்கும் என்றும் இதற்கான அனுமதி நிர்வாக ஒப்புதலை மாநில அரசு அளித்து முதற்கட்டமாக 70 கோடி ரூபாய் நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் ஜூன் 1 தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு ஜூன் 15ஆம் தேதி தொடங்கும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். ஏப்ரல் மாதம் நடைபெறவிருந்த 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வுகள் கொரோனா ஊரடங்கால் ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் ஜூன் 1ஆம் தேதி இத்தேர்வுகள் தொடங்கும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது. ஊரடங்கு காரணமாக தேர்வை மீண்டும் ஒத்திவைக்க வேண்டுமென பல்வேறு தரப்பினர் கேட்டுக்கொண்டனர். இந்நிலையில் இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் இன்று ஆலோசனை நடத்தினார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஜூன் 15ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடத்தப்படும் என்று கூறினார். கொரோனா தொற்று குறையாததால் மாணவர்கள் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாணவர்கள் பயிலும் பள்ளியிலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என்றும், மாநிலம் முழுவதும் சுமார் 15,600க்கும் அதிகமான தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஊரடங்கு மே 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் 10ஆம் வகுப்பு தேர்வுகள் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன்படி தேர்வு அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஜூன் 15ஆம் தேதி மொழிப்பாடம் தமிழ், 17ஆம் தேதி ஆங்கிலம், 19ஆம் தேதி கணிதம், 20ஆம் தேதி விருப்ப மொழிப்பாடம், 22ஆம் தேதி அறிவியல், 24ஆம் தேதி சமூக அறிவியல், 25ஆம் தேதி தொழில் கல்வி தேர்வுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சுமார் 1000 குடும்பத்தினருக்கு அரிசி உள்ளிட்ட மளிகைப் பொருட்களை இன்று வழங்கிய அவர், மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வெளிநாடுகளில் உள்ள தமிழர்களை சொந்த ஊர் அழைத்து வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சார திட்டத்தை ரத்து செய்ய மத்திய அரசு முயற்சிப்பதாகவும், இதனை அனைத்து மாநில அரசுகளும் எதிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் நாளை முதல் கொரோனா சிறப்பு கட்டணத்துடன் மதுபானங்கள் விற்பனை தொடங்கும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் இருந்தபோது அனைத்து மாநிலங்களிலும் மதுபான விற்பனைக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. மதுபானங்கள் விற்பனையை தொடங்குவது குறித்து மாநில அரசு அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பிறகு மதுபான விற்பனை குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள புதுச்சேரி முதல்வர் வி நாராயணசாமி, நாளை முதல் மதுபான விற்பனை தொடங்கும் என்று கூறியுள்ளார். அதேவேளையில் மதுபானங்கள் கொரோனா கட்டணத்துடன் விற்பனை செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு 20 லட்சம் கோடி ரூபாய்க்கான தன்னிறைவு தொகுப்பு திட்டத்தை அறிவித்ததை தொடர்ந்து பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் நன்றியையும் கருத்துக்களையும் தொடர்ந்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர். அதன் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இந்த கொரோனா வைரஸ்னால கடந்த 3 மாதம் எல்லாம் முடங்கி கிடந்தோம். முடங்கி கிடந்த தொழில்துறையும் முடங்கி போயிருந்தது. மக்களோட வாழ்வாதாரம் மிகவும் முடங்கி கிடந்தது. என்ன செய்வது என்று எல்லோரும் மிழித்து கொண்டிருந்தோம். இந்த மிழித்து கொண்டிருந்த பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்களை பெரும் முயற்சினாலும், திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை பெரும் முயற்சினாலும், அச்சை பாத்திரமறியாக ஒரு அருமையான திட்டத்தை நமது இந்திய பெருநாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கிறார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்களுக்கும், மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும், என் சார்பிலையும் மீனவர் சாலையும் நன்றி தெரிவித்திருக்கிறேன். கொரோனா வைரஸ் பாதிப்பினால் ஊரடங்கு உத்தரவு வந்து 144 வந்து மத்திய அரசும் மாநில அரசும் பிறப்பிச்சிருக்காங்க. அதனால் எந்த விவசாயிகளுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி மத்திய அரசும் மாநில அரசும் திட்டமிட்டு ஏற்கனவே 6000 ரூபா 2000 போட்டாங்க. ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் 6000 ரூபா கொடுத்தாங்க. இதை பெற்றுக் கொடுத்து இருக்கிறது மத்திய அரசும் மாநில அரசுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கிறோம். மத்திய அரசாங்கத்தால் மாண்புமிகு பிரதமர் மோடியின் திட்டத்தில் 6000 கொடுத்தாங்க. அந்த 6000 கொடுத்து இப்போ வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டதால் இப்போ 4 மாதத்துக்கு ஒரு முறை போட வேண்டிய தவணை பணத்தை இப்போ முன்கூட்டியே போட்டாங்க. இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது. மாண்புமிகு பிரதமருக்கு அவர்களுக்கு மிக்க நன்றி. ஊரடங்கு உத்தரவு வந்ததனால் வெளியில் செல்லாமல் வருமானம் இல்லாமல் தவித்து வந்தேன். அந்த சமயத்தில் மாநில அரசு குடும்பதாரர்களுக்கு 1000 ரூபாயும் அரிசியும் வழங்கிய போது தக்க நேரத்தில் எங்களுக்கு உதவியாக இருந்தது. மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு 2000 கொடுத்தது ரொம்பவும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து பசி பட்டினியிலிருந்து மீள்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. அரசாங்கத்துக்கும் மாநில அரசு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறுகிறேன். நன்றி. எனக்கு பிரதமர் திட்டத்தில் 2000 ரூபா போட்டுக்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே விவசாய திட்டத்தில் 6000 போட்டுக்கிறாரு. இப்போ எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் மத்திய கவர்மெண்ட்டுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த கொரோனா வைரஸால் எங்களுக்கு பாதிப்பு அடைந்தது. அதனால் பிரதம மந்திரி எங்களுக்கு ₹2000 உதவித்தொகையாக அளித்துள்ளார். பிரதம மந்திரிக்கு ரொம்ப
நன்றி. கல்வித்துறைக்கென 12 தொலைக்காட்சிகள் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பானது மிகுந்த மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த திட்டமானது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் இ வித்யா என்ற திட்டமானது அவர்கள் மூலமாக தொடங்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இ கண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 200 மேற்பட்ட பாடங்கள் இந்த கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்ற அறிவிப்பையும் செய்துள்ளார்கள். மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கும் ஆசிரியர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனர். லாக்டவுன் 144 தடை உத்தரவின் பேரில் லாக்டவுன் 2000 ரூபாய் எங்களுக்கு 15 நாளில் எங்களுக்கு போட்டாருங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரகுமாராவ் அவர்கள் அனௌன்ஸ் பண்ண திட்டங்கள் நல்ல திட்டங்கள். விவசாயிகளை பணத்தை போய் வேண்டிய மாநிலத்தில் விற்கலாம். அதே நேரத்தில் இந்த பொருள் எங்கே வேணுமானாலும் செப்பாத்தில் மாநிலத்தில் எங்கே வேணுமானாலும் எடுத்துன்னு போனால் அதுவும் நல்ல திட்டம். இந்த பதார்த்தத்தை சேமிக்கிறதுக்காக பெரிய குடோன் கட்டுறதாக அறிக்கை கொடுத்துருந்தார். அதுவும் நல்ல திட்டம். நாள் தடை உத்தரவுக்காக 2000 ரூபாய் மூலிகையாக போட்டதுக்காக ரொம்ப நன்றி. இப்போ 100 கோடி ஒதுக்கிறதுனால இப்போத்து பிரச்சமே மாட்டுக்கு தீனி வாங்க கூட ரொம்ப கஷ்டமாகுது. 100 கோடி ஒதுக்குறதுனால மூலிகைக்கு மனப்பூர்வமான நன்றி. 144 தடை உத்தரவுக்காக 2000 ரூபாய் முதல் தவணையாக வழங்கப்பட்டது. எங்களுக்கு மென்மேலும் விவசாயிகளுக்காக வங்கி கணக்கில் இந்த பிரதம மந்திரி யோஜனா திட்டத்தின் கீழ் 2000 ரூபாய் வழங்க மேலும் ஊக்குவித்து வழங்க வேண்டும் என பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 1 லட்சம் கோடி விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்துள்ளார். அதுவும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கம் அருகே அதிதீவிரமடைந்துள்ள அம்பன் புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உயர்மட்ட குழுவினர்களுடன் ஆலோசனை நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. அனைத்து உதவிகளையும் வழங்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியிடம் அமித்ஷா உறுதி. ₹1565 ஷமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் 20 லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர் பியூஷ் கோயல். கொரோனா தொற்றை ஒழிக்கும் நடவடிக்கையில் உலக நாடுகள் மீதான அக்கறையை பறைசாற்றும் விதத்தில் 123 நாடுகளுக்கு அத்தியாவசிய மருந்து பொருட்களை வழங்கியுள்ளது இந்தியா. அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பெருமிதம். மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய கல்வி தொலைக்காட்சி அலைவரிசைகள் வாயிலாக நாட்டின் கல்வித்தரம் உயரும். அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நம்பிக்கை. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி பெற்று சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசு பெருமிதம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஜூன் 15ஆம் தேதி ஒத்திவைப்பு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.